டைரக்டர்ஸோட பேர் சொல்றேன். ஓகே. அண்ட் அவங்களோட படங்கள்ல இருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஒன் ஃபிலிம் வேர் யூ வுட் ஹவ் லைக் டு பி இன் இட். டஃப் டு பிகின் வித் மிஷ்கின். அஞ்சாதி வில்லனா ஹீரோ? ஹீரோ தான் சார், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த படமா இருந்தாலும் ஹீரோ தான். அஞ்சாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தியேட்டர்ல. நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்ச சில டேரக்டர்ஸ்ல மிஷ்கின் சாரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சார். ஒரு அதாவது நம்ம எப்பவும் படம் பார்க்குற அதே தியேட்டர்ல அதே க்ரௌட அதே கிளாப் தான் பண்ணுறோம், ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு மொமெண்ட்டுக்கு, அது வித்தியாசமான ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு, அது ஃபிலிம் மேக்கிங்லாம் அப்போ சொல்ல தெரியல நமக்கு. ஏதோ ஒன்று பயங்கரமாக இருக்குது, புதுசாக இருக்குது, ஆனால் நம்ம எல்லாரும் அதே ஒரு சந்தோஷம் இருக்குன்றது. அதனால அந்த படம் நீங்கள் அந்த ஜோனுக்கு போவீங்களா? இல்லை, நீங்கள் இப்போ இது சொல்றதுனால அதனால கேட்குறேன். இப்போ போவேன் சார், இப்போ எனக்கு வந்து நான் தான் சொல்றேன், அது ஏ சர்டிஃபைடாக இல்லாத வரைக்கும் எனக்கு ஓகே. மணிரத்னம், மணி சாரோட படம்னா ரொம்ப பேராசையாக இருக்கலாம், பட் தளபதி ரியலி எஸ் ரஜினிகாந்த் ரோல் சொல்லுங்க. செம்ம ரொமான்டிக்கான ஒரு ஸ்டோரி இருந்தா பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நம்ம பண்ணலாம். வெற்றி மாறும், வெற்றி மாறும் சார் படம் தான் சொல்லாங்க. ஏன் இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகே, ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். ரைட், லைக் எனி பர்டிகுலர் ரீசன்? தி குட் பேக்கேஜ், கமர்ஷியல் பேக்கேஜ். ஆமா சார், ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம் சார். படங்கள் எல்லாமே கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தான், ரைட். பட் அது ப்ராப்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன பண்ண சொல்றீங்க, நீங்க வந்து இந்த பிரஷரை தூக்கி போடுறீங்க, அதுக்காக இதை பண்றேன்டா போகடான்னு பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப கேட்டா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். அவரே அந்த படத்தை பத்தி ஜாஸ்தி ரொம்ப இதுவா பேச மாட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் ஏதோ நான் பண்ணேன் அந்த மாதிரி, அந்த மாதிரி. பட் அது சொல்லு சார், அப்படி ஒரு அகெயின் இப்படி ஒரு ஃபிலிம் பண்ணி அதை கமர்ஷியல் சக்ஸஸும் பண்ண முடியுன்றதுனால தான் சார் டோர் அப்படியே ஓப்பன் ஆகி எல்லாமே பண்ண முடியுது. அந்த ஃபிலிம் கமர்ஷியலி சூப்பர் ஃபிலிம் சார். ஆன் ஆல் ஆஸ்பெக்ட் பாலா, பாலா சார் படத்துலன்னா பிதாமகன். எஸ் சார், பிதாமகன். விக்ரம் ரோல், எந்த ரோல்னாலும் ஓகே சார். விக்ரம் ரெண்டுமே பிடிக்கும் சார். ஒன்று காமெடி பிளஸ் ட்ராஜடி. ஆமாம், இன்னொன்று கொஞ்சம் ரியலி. ஸோ எதுனாலுமே எனக்கு ஓகே. அந்த படத்தில் எந்த ரோல் பண்ண சொன்னாலும் ஓகே. கௌதம் மேனன், கௌதம் மேனன் வெட்டி அடிக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? நோ, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஐ தாட் விடிவி சொல்லுங்க. ஓகே ஓகே, அது சரி. எனக்கு எனக்கு விடிவி ரொம்ப பிடிக்கும், காக்க காக்க ரொம்ப பிடிக்கும், மின்னலையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, வேட்டாடு விளையாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ வேட்டாடு விளையாடுனா எனக்கு ரெண்டு அட்வான்டேஜ் சார். இப்போ நம்ம அந்த லவ் ஏரியா வந்து இது வரைக்கும் அவ்வளோ பண்ணலான்னு யோசிக்கிறோம்ல, அதுவும் வந்துடும். ஆமாம், ஆக்ஷன் மாஸ் மூமெண்ட்ஸும் சார். சங்கர், சங்கர் சார் படம் முதல் Fantastic film. சூட் ஆகும் நம்புறேன். ஆக்சுவலி உங்களுக்கு சூட் ஆகும். எஸ், நான் டெலிவிஷன் ஆங்கராக இருந்து வந்தது. இல்லை, ஆக்சுவலி எனக்கு என்னை பொறுத்தவரை இட்ஸ் பெஸ்ட் ஃபில்ம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்னைக்கும் அந்த இன்டர்வியூ சீன்லாம் அவ்வளோ கிளாசிக்காக, லைக் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் 12 minutes நினைக்கிறேன் சார் அந்த சீன். ஸோ ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிற சீனில் சங்கர் சார் எப்போ மீட் பண்ணாலும் அந்த சீன் பற்றி கேட்பேன். அந்த சீன் எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கனெக்ட் தான் சார். ஏன் முதல்வனில் ஏன் பொருந்துவேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நானும் டெலிவிஷன்லேருந்து வந்ததுனால சட்டுன்னு ஒரு கனெக்ஷன் இருக்கும். வேறு த டான்ஸ் இல்லையே சார், அவங்களோட ஆடுறதே இல்லையே சார் ஹீரோக்கு. அதில் ஃபிலிம் பண்ணுறது தான். ஆமாம், அதுவும் தனியாக தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. செல்வராகவன், சரஞ்சீவி, நோ டவுட், நோ டவுட் சார். ஓகே, நோ டவுட். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் காலேஜ் படித்தப்ப இருந்த மாதிரியான பீரியட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருக்கும் இருந்தது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தைரியம், ஏன்னா ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து கௌதம் மேனன் சார், இந்த பக்கம் செல்வராகவன் சார், இந்த பக்கம் முருகதாஸ் சார், இந்த பக்கம் ஹரி சார், இந்த பக்கம் லிங்குசாமி சார்னு எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு சார். நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். ஏன் இது பண்ணல, ஏன் இது பண்ணுறீங்க, ஏன் இது பண்ணல, ஏன் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லை. ஸோ எல்லாமே இந்த பக்கம் எஸ்ஜே சூர்யா சார். ஸோ எங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஸோ அது வந்து ஒரு கோல்டன் பீரியட் தான்.